ஸோ இந்த வாரம் நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஸோ ஏர் டிரான்ஸ்மிட்டேஷன் தான். ஸோ என்னடா ஏர் டிரான்ஸ்மிட்டேஷன் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம், என்ன ஸ்பெஷல்னா, ஸோ ஆல்ரெடி நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஏர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இடம் ப்ளஸ் சீப்பான இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து பெங்களூர், ஸோ பெங்களூர் கேட்டிருக்கேன், அதுவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளினிக்கில் ரொம்ப நாள் கவரேஜ் பண்ணணும்னு இருந்தால், ஸோ இப்போ தான் எனக்கு அந்த டைம் இருக்குது, டைம் வந்திருக்கு. ஸோ அதனால ஸோ லைவாக போய் அந்த கிளினிக் கவர் பண்ணுறதுக்காக, ஸோ இப்போ நான் பெங்களூர் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 1 hour வந்து நான் அந்த கிளினிக்கை ரீச் ஆகிடுவேன். ஸோ அந்த கிளினிக்கோட நேம் டாக்டர் ஷெட்டி மெட்ஸ்பா. ஸோ பெங்களூரில் இருக்க இந்த கிளினிக், ஸோ இந்த கிளினிக்கில் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஏர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் இல்லை, ஸ்கின் ரிலேட்டட் மட்டும் ரொம்ப கிடையாதுங்க, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து லைவாக வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலுக்காக வந்து லைவ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. ஸோ அரபிக்லேருந்துல கூட, அதாவது கல்ஃப்லேருந்து கூட வந்து இங்கே பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கிளினிக்கை நம்ம இன்றைக்கி லைவாக ஷூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நேரம் நம்ம போகும்போது அவங்க யார் இருக்காங்க, ஸோ நான் இருக்காங்க, ஸோ அவங்க நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கை நான் உங்களுக்காக லைவாக இதில் பதிவு பண்ணிட்டேன். ஸோ மெயினும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் சரத்குமார். ஸோ வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
சேனல்ல வந்து ஒவ்வொரு வாரமும் ஏர் டிரான்ஸ்பிளண்ட் பத்தி சில வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க இருக்கிற இடத்துல எது சீப் அண்ட் பெஸ்ட்னு கேட்டதையும் நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், ஸோ நிறைய இடத்த கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பெங்களூர்லேருந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய கிளினிக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். சில நண்பர்கள் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய கிளினிக்கை வந்து பெஸ்ட் ரிசல்ட் பிளஸ் வந்து ஆத்தரைஸ்டு உள்ள இடமும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ நான் உங்களுக்காக அந்த வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து நேற்று நான் பெங்களூருக்கு வந்திருக்கேன். ஸோ பெங்களூரில் மெஜஸ்டிக்லேருந்து அசோக் நகர் வந்திருக்கேன். ஸோ அசோக் நகரில் டாக்டர் ஷெட்டி மெட்ஸ்பான்ற கிளினிக். ஸோ இந்த கிளினிக்கோட பேர் வந்து டாக்டர் ஷெட்டி மெட்ஸ்பா. ஸோ இங்கே வந்து ஏர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லைங்க, ஸோ ஸ்கின் ரிலேட்டட் மற்றும் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டோட லிஸ்ட்டு கேட்டிருக்கேன். ஒரு 20 விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சொல்கிறேன்னா, பட் நிறைய பேரோட ரிசல்ட்ஸும் பார்த்துருக்கேன். அரபிக்ல, அதாவது கல்ஃப்ல இருந்தா வந்து இங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ பண்றவங்களும் வந்து எல்லாருமே டாக்டர்ஸ் தான், ஆத்தரைஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்க பார்த்துருந்தேன். ஸோ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் நேம் நான் சொல்றேன். ஏர் டிரான்ஸ்பரேஷன் அண்ட் ஃபியூ டெக்னிக்கல் அண்ட் இன்ஸ்டன்ட் ஏர் டிரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்டேஷன், ஏர்லைன் கரெக்ஷன், ஐப்ரோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பேட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிஆர்பி, ஸ்டெம்செல் தெரப்பி, ஹேர் பேட்ச், டிம்பிள் கிரியேஷன், கெமிக்கல் பீல், ஸ்மைல் கரெக்ஷன், ஸ்கின் ஒயிட்னிங், லேசர் ஹேர் ரிமூவல், ஆக்னி ட்ரீட்மெண்ட், ஜென்ரல் அண்ட் டயபெட்டிக் கேர், ஸ்ட்ரெச் மார்க் ரிடக்ஷன், பர்மனன்ட் மேக்கப், மைக்ரோ தெர்மல் பிக்மெண்டேஷன், ஃபேஷியல் க்ளோ தெரப்பி, மைக்ரோ டெர்மல் அப்ரேஷன், க்ளோ தெரப்பி. ஸோ நிறைய லிஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பர், அதாவது ஹை டெக்னிக்கல், ஸோ ஹை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது பெங்களூரோ இல்லை பெங்களூர் நியரஸ்டே இருக்கவங்க, நல்ல கிளினிக் எங்கன்னு தெரியல, ஸோ அப்படி இருந்தாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறைந்த வேலையில் நல்ல ட்ரீட்மெண்ட், அதாவது நல்ல அனுபவம் உள்ள ஒரு இடம் வந்து இங்கே பண்ணலாம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மெயின் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் சரத்குமார், யூத் தமிழ் சேனல் வரணும். சரத்தின் ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்பரேஷன் ஃப்ரீ சஜஷன். வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து டேரெக்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு, ஸோ நம்மளோட டவுட்ஸ் ப்ளஸ் இந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லைவாக இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து லைவாக இருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னா வந்து இந்த கிளினிக்கில் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல ரொம்ப வந்து எங்காக இருக்காங்க. ஸோ எங்காக இருக்காங்க, சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணாங்க. ஸோ என்னென்னு கேட்டேன் நான் வந்து டாக்டராக ஒர்க்கிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னால், இல்லை சார் நான் வந்து கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ கோர்ஸ் வந்து என்னென்ன கோர்ஸ்னு ரொம்ப வந்து டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தெரிஞ்சுது. ஸோ இந்த கிளினிக்கில் அதாவது 10th 12th முடித்தவங்க இந்த மாதிரி வந்து 10th 12th. ஸோ என்ன கோர்ஸ்னா, அதாவது ஸ்கின் ஏர் ரிலேட்டட் டெக்னிக்கல் கோர்ஸ் சொல்லித்தராங்க. ஸோ ஸ்கின் மெயின்டைன் பண்ண, அதாவது ஸ்கின் க்ளோயிங், அதாவது காமனாக சொல்லப்போனால் ஸ்கின் ரிலேட்டட் ஏர் ரிலேட்டட், ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் ஸ்கின் ரிலேட்டட் ஏர் ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கான டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துல வந்து இந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்து ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க, அதாவது ஹேர் அண்ட் ஸ்கின் டிரான்ஸ்பர்ட் பண்ண தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸ் டெக்னீஷியனுக்கும் சரி, ஸ்கின் ரிலேட்டட் டெக்னீஷியனும் சரி, ரொம்பவே டிமாண்டாக இருக்கும், நல்ல சேலரி இருக்குது. ஸோ அந்த விதமான டெக்னிக்கலை வந்து தயார்படுத்துக்கிறதா இப்போ இவங்க அடுத்த ப்ராசஸ் அது இறங்கியிருக்காங்க. ஸோ 10th 12th முடித்தவங்களை இவங்களோட குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்து, ஸோ அவங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் மட்டும் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸோ அதுக்கான பயிற்சிகள் வந்து இவங்க வந்து கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா, ஸோ இவங்க நான் சொல்கிறது மாதிரி இவங்க கிட்டே வந்து கேட்போம். ஹலோ மேம், வணக்கம். உங்கள் நேம் மேம்? அனுபமா. அனுபமா, ஓகே. ஸோ தமிழ் தெரியுமா? சரி, ஓகே. எனக்கு வந்து காரணம் தெரியாது. சரி, ஓகே மேம். நான் உங்களை பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து எது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஸோ என்ன விதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இங்கே எடுத்தீங்க? ஏர்ஃபால். ஏர்ஃபால், ஓகே. நான் டெலிவரி ஆயிட்டு ஏர்ஃபால் ஆகிது. எங்க ஏர்ஃபால்? ஃபுல் எந்த இடத்துல சொல்லுங்க? இங்க. ஓகே ஓகே, கரெக்ட். ஓகே ஓகே, ஏர்ஃபால் ஆகிது. டெலிவரி ஆகுமில்லை. இங்கே மேடம் ஹத்திர வந்துடுது. பிஆர்பி பிளட்டு தகுதி அப்ளை மாடிதரு. பிஆர்பி அந்த இன்ஜெக்ஷன் ஹாக்கிதரு. அப்ளை மாடிதமேலே இவாக 8 மந்த்க்கு பிஆர்பி டேர் வர்த்தா இது மாடிது. சின்ன சின்ன சிக்குது வர்க்கு. ஓ, இதெல்லாம் வந்து பிஆர்பி பண்ண பிறகு வந்து க்ரோத் ஆகிடும்.
ஓகே ஓகே சோ இந்த இன்ஜெக்ஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது 8 मंथ 8 मंथ சோ வந்து சோ இவங்களுக்கு என்ன பிராப்ளம்னா இவங்க வந்து ஹேர் ஃபால் பிளஸ் தின்னா இருந்திருக்கு சோ சரி இவங்க வந்து பிஆர்பி அதாவது ஹேர் க்ரோத்திங் ட்ரீட்மென்ட் வந்து எடுத்துட்டாங்க சோ பண்ணி 8 मंथல வந்து growth ஆயிருக்கு growth ஆக இடம் என்னங்க ஓகே சோ வந்து ஓகே சோ இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் மூலம் growth ஆயிருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருந்து 8 மந்த்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஓகே மேம் நீங்க வந்து ஹேர் மட்டும் ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற எதனா ஸ்கின் 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 என்ன இஷ்யூ ஷைனிங் ஓ கலர் கலர் க்ளோயிங் ஓகே ஓகே ஸோ ஸ்கின் வந்து க்ளோயிங் ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கு ஷைனிங் ஃபேஸ் லுக் ஓகே ஸோ ஸ்கின் கோ நீங்க எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க मंथली 3-4 मंत 3-4 मंत रिफर பண்ணீங்களா இல்ல ஷைனிங் ஃபேஸ் கட் சேஞ்ச் இல்ல 3-4 मंत முன்னாடி பண்ண 3 मंत ரிஃபர் பண்ணீங்களா இல்ல मंथली ஒன்ஸ் பண்றீங்களா मंथली சோ ஸ்கின் க்ளோயிங் ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இப்ப பண்ண பிறகு உங்களுக்கு என்ன நிஜமா டிஃபரன்ஸ் இருக்கா பிஃபோர் கு இருக்கும் ஆமாது ஓகே இப்ப பிஃபோர் வந்து இருந்தோ இப்ப க்ளோயிங்கா இருக்கு இது கலர் ஓகே சோ வந்து ஸ்கின்னுக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா சோ நீங்க வந்து ஆக்சுவலா இங்க வந்து ஒரு பேஷண்டா வந்தீங்க அதாவது ஒரு கிளையண்டா இருந்தீங்க ஹேர் ஃபால்க்கு சோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்புறம் ஸ்கின் இஷ்யூ பாத்தீங்க கண்ட்ரோல் ஆயிடுச்சு அடுத்தது இங்க வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க சோ அதுக்குள்ள எப்படி வந்தீங்க ரொம்ப லைக் ஆயிடுச்சு சோ ட்ரைனிங் பண்ணனும் ஓகே ட்ரைனிங் மாட்பேக்கு நமக்கு ரொம்ப இஷ்ட ஆயிடுச்சு ஜாப் இப்போ இவங்க எப்படி இவங்க ட்ரைனிங் பண்றாங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மேடம் எல்லாருக்கும் மாட்டறல கஸ்டமர்க்கே நான் ஒரு கஸ்டமர் வந்தீரே நோட்ரி நோடி நம்மோ ஆசை ஆகுது கலிவேக்கு மேடம் கேளுது மேடம் ஓகே டைம் பாஸ் ஆகிரே ஓகே நீ ட்ரைனிங் கொட்டிதர ட்ரைனிங் ஆப்டா இதே வகைனா நவ ஃபேஸ் மசாஜ் எல்லாம் மாத்தி பாயிண்ட் எல்லாம் பிரஸ் மாத்தி ஷைனிங் வரக்கே பாடி மசாஜ் பெயின் ரிலீஃப் எல்லாம் மாத்திரி only lady சோ ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு பியூட்டி கேர் ஆயிட்டீங்க ஓகே பாத்தீங்களா சோ வந்து ஒரு பேஷண்டா வந்தாங்க சோ பேஷண்டா வந்து ஹேர் ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணி ஸ்கின்னுக்கு ட்ரீட்மென்ட் முடிச்சி சோ இங்க வந்து அதாவது ட்ரைனிங் கோர்ஸ் அதாவது ஹேர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் மற்றும் ஸ்கின் ரிலேட்டடான டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து இவங்க வந்து சொல்லி தராங்க சோ இவங்க ஒரு பேஷண்டா வந்து சோ அதை புடிச்சு போய் இவங்க அந்த கோர்ஸ் வந்து கோர்ஸும் கத்துக்கிட்டு இப்ப இங்கே வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்ல வந்து இப்ப ட்ரைனிங் பீரியட்ல இருந்துருக்கு சோ ஓகே மேம் ஹவு மெனி மந்த்ஸா இந்த பீரியட்ல இருக்கீங்க இந்த ட்ரைனிங் பீரியட்ல இருக்கீங்க 1 இயர் இருக்கு சோ ஓகே சோ வந்து நிறைய பேர் 10th 12th முடிச்சுட்டு வந்து எந்த ஒரு இப்ப என்ன ஃபீல்டு என்ன ட்ரெண்ட் எதுல போலாம் டவுட்ஸ் இருப்பீங்க சோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் இது கண்டிப்பா யூஸ் ஆகும் சோ ஹேர் டெக்னீஷியனுக்கும் பிளஸ் ஸ்கின் ரிலேட்டட் டெக்னீஷியன் சோ இந்த டெக்னீஷியன் இந்த புது ஃபீல்டு வந்து ரொம்பவே இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கு சோ யாரும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா பெங்களூர்ல டாக்டர் ஷெட்டி மெஸ்பால இவங்க வந்து கோர்சஸ் சொல்லி தராங்க கோர்ஸ் மட்டும் பண்ண வெறும் இல்லாம கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிபிகேட் அவங்களுக்கு தராங்க சோ இதை வச்சு நீங்க எந்த கிரேனிங் வேணா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனா போனா நல்லாவே சேலரி நம்ம ஆக்சுவலி நம்ம ப்ரோக்ராம் பண்ணது வேற இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஜாப்க்கான இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ இருந்தாலும் ஓகே நிறைய பேருக்கு வந்து டெக்னீஷியனா போகணும் ஆசை இதை அழகா பயன்படுத்திங்க கோர்ஸை கத்துக்குங்க சோ நல்ல ஒரு டெக்னீஷியனா எங்க போறீங்களோ போகலாம் சோ நல்லாவே வந்து இதுக்கு மோசம் இருக்கு சோ ரிசல்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரியலாவே ஃப்ரெண்ட்லியா பாத்துருக்கோம் சோ ரிசல்ட் வந்த பிறகு அவங்களே கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா நீங்க தாராளமா மெஸ்பா டாக்டர் ஷெட்டி மெஸ்பா பெங்களூர்ல இருக்கு நீங்க வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சோ எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா எங்களும் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகே மேம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பன்னி கலீரி இன்னஷ்டு ஜனகே கல்சி ஃபேஸ் லுக் ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಏಜ್ ಆಗಿರೋರಿಗೆ ಏಜ್ ಆಗಿರೋ ಥರ ಕಾಣಿಸಲ್ಲ ಫೇಸ್ ಮಸಾಜ್ ಮಾಡ್ತೀರಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟು ಇದೆ ಇಲ್ಲಿ ತೊಗೊಳ್ಳಿ ದಯವಿಟ್ಟು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ನಿಮಗೆ ಇವೆಲ್ಲ ಬ್ಯೂಟಿನೇ ಮುಖ್ಯ ಹುಡುಗಿಗೆ ಅದಕ್ಕೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಬ್ಯೂಟಿ ಹಾಳಾಗೋದು ಬಿಡಬೇಡಿ ಬಂದು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಮಾಡ್ಬೋದು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡು ಬನ್ನಿ ನೋಡಿ ಇಷ್ಟ ಆದರೆ ನೀವು ಮಾಡಿಸ್ಕೊಬೋದು ನಾನು ಕಲಿತೀನಿ ಅಂದರೆ ಟ್ರೈನಿಂಗ್ ತೊಗೊಬೋದು ಮೇಡಮ್ ಅಂತ ಇಷ್ಟು ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ
ஓகே ரொம்ப நல்லதா சொன்னாங்க, ஆனா எனக்கு தான் என்ன சொன்னாங்கன்னு புரியல. சரி ஓகே நம்ம வந்த வேலை என்ன அதை பார்ப்போம், நம்ம வந்த வேலை ஏர் டிரான்ஸ்போர்ட் எங்க பெஸ்ட்னு கேள், அதுக்காக வந்தோம். ஸோ டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மீட் பண்ண போறோம், அந்த கேப்ல வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ யாருன்னா டெக்னிக்கல் கோர்ஸ் போனோம்னா 10th 12th பெங்களூர்ல எடுக்கிறாங்க, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் இந்த டீட்டெயிலாம் சரி, ஸோ ஃபீஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியும், இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டாக்டர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் பார்க்க போகிறேன். ஸோ ஓகே பாய், தேங்க்யூ மேம். ಸೊ ಲೇಸರ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಬೋದು, ಮಿನಿಮಮ್ 7-8 ಸೆಷನ್ಸ್ ಬೇಕು. ಅದ್ರ ಪಲ್ಸ್ ಲೇಸರ್ ಡಯೋಡ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ, ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿ ಬಿಸಿ ಶಾಟ್ಸ್ ಕೊಟ್ವಿ ಸುತ್ತಲು ಮುಖಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ, ಆಮೇಲೆ ಅದು ಕ್ರಮೇಣ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ ಹೋಗುತ್ತೆ. ನಿಮ್ ಕೂದಲು ಎಷ್ಟು ದಪ್ಪ ಬರುತ್ತೆ ಅಥವಾ ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಶೇವಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಆಮೇಲೆ ವಾರಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ಮಾಡ್ಬೋದು ಆ ರೀತಿಯಾದ, ಆಮೇಲೆ ತಿಂಗ್ಳಿಗೆ ಒಂದ್ಸಲ ಆ ರೀತಿಯಾದ ಕ್ರಮೇಣ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. ಪ್ಲಸ್ ಇದು ಮೇಲ್ಗಡೆ ಇರೋ ಬ್ಲ್ಯಾಕ್ ಮಾರ್ಕ್ ಕೂಡ ಇದಕ್ಕೆ ಲೇಸರ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಕೆಲವು ವೈಟ್ನಿಂಗ್ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ತೀವಿ, ಅದು ಬ್ರೈಟ್ ಆಗುತ್ತೆ, ಆ ಮಾರ್ಕ್ಸ್ ಕೂಡ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. ಮಿನಿಮಮ್ 2-3 months ತಗೊಳ್ತೇವೆ, ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ನಿಮಗೆ ರಿಸಲ್ಟ್ ಕಾಣುತ್ತೆ. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சரத்குமார். ஸோ இப்போ நம்ம பெங்களூர்ல இருக்க கிளினிக், அதாவது டாக்டர் ஷெட்டி மெஸ்பா இந்த கிளினிக் வந்தாச்சு. ஸோ இந்த கிளினிக் அப்படி சொல்லியிருக்கேன், வெறும் இவங்க ஹேர் ட்ரான்ஸ்பர் மட்டும் பண்ணிட்டு, ஸோ ஸ்கின் ரிலேட்டட் மட்டும் தான் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் கேட்கும் ஒரு லிஸ்டே இருந்தால் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ 20 விதமான ட்ரீட்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து டாக்டர் கிட்டே கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும், இப்போ இருக்கிற இதில் வந்து என்ன கிளினிக் வந்து ஆத்திரைதாக இல்லையான்னு கேட்டிருக்கீங்க, ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து டாக்டர் மேம் கிட்டே கேட்க போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஹலோ மேம், புரியுது? ஓகே மேம், வணக்கம். என்னேம் சரத்குமார், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் மேம். ஸோ சென்னையிலேருந்து நிறைய கிளினிக் வந்து நம்ம வந்து அனலிஸ் பயணிங் இருப்போம். ஸோ என்னன்னா ஏர் ட்ரான்ஸ்பிளான் வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ பெஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் நாங்கள் இருக்கு மூலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய அதாவது பிஃபோரே வந்து ஒரு மேபி ஒரு 1 year பிஃபோரே வந்து பெங்களூரில் வந்து ஒரு நல்ல கிளினிக் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரிசல்ட்ஸும் நான் பார்த்தேன். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ தான் கிடைச்சிது. ஸோ உங்களோட டைம் வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி மேம். ஸோ என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, என்னன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வந்து தலை சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ஸோ அது வந்து ப்ராப்பரான ஹாஸ்பிட்டலாக இல்லைன்ற டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் கேட்கணும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ப்ராப்பராக இப்போ நீங்கள் இந்த கிளினிக் வந்து ஆத்தரைஸ் கிளினிக்கா மேம்? ஃபர்ஸ்ட்லி சாரி, தமிழ் சரியாக வராது, ஸோ இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எஸ் திஸ் இஸ் ஆத்தரைஸ் கிளினிக். இன் ஆர் கிளினிக் வி டூ ஹேவ் ஜெனரல் சர்ஜன், அனஸ்தெட்டிஸ்ட் and other specialists. So I am also specialized from hair restoration procedures and cosmetic procedure. So complete procedure is done under doctor's monitoring and doctors only will be doing it. Okay, super. So வந்து டாக்டர்ஸ் வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சோ மேம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆத்தரைஸானதான் கண்டிப்பா. சோ சர்டிபிகேட்லாம் இருக்கு. சோ வெளியில வரும்போது ஆனதுதான் சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன். சோ உங்களுக்கு நான் வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஏர் ட்ரான்ஸ்பர் தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அது அதை தாண்டியும் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் லிஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா இருக்கு. ஸோ அதை நான் சொல்றத விட ஸோ மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா கிளியரா இருக்கும். மேம் கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஹியர் மேம்? See, basically we excel here for hair loss treatment.
initial stage if you come, we give you growth injections. Not only PRP, we have advanced other growth serums which helps to reduce the hair fall and regenerate and regrow the new hair. When you come in the second and third stage, when there is complete hair fall, bald patch is seen, then we do transplant. Under transplant, you must be heard now FUE, follicular irritation, which is very common. But here we do bio-FUE, we do advanced FUE. So in FUE also, we do completely scarless. You want a particular celebrity kind of a hair design. That we can give you, the same design pattern, and nobody can make up. We cannot see any scar. That is a high end. Yes, we do the normal hair restoration, which even a common man can access the treatment. And then we do even biofibers. You don't want transplant at all. You just want instant hair. Within a week you have wedding. Then we remove the fancy, like body friendly hairs available in the market. We implant it to your scalp. Then we cut the length of your choice. Only thing, the duration is only for 2 years. After 2 years you require refilling. But test patch has to be done prior. Okay. So only 2 years only the validity. It could go 4-5 years, but for 150 shedding out. That has to be maintained. Okay, thank you. Then next, ma'am, instant air transfer only pending is on the ma'am. So, airline correction, what is ma'am? Some people, what happens, good volume is there, but front line, not proper shape is there, or size beside will be there. Or even for that matter, they want something like a celebrity, some Bollywood celebrity or Tollywood celebrity kind of a hairline. That hairline correction we can do. Okay. If your face is very round and then your hairline is straight, it will not look good. We'll give a little arch. Now you have a little V face. If I give you a V knot here, it will look very good for your face when you make back combing. Okay. Like that. So, if you have a solar pine, you can use it. So, airline correction. நிறைய பேர் வந்து நெத்தி முடி இருக்கும், நெத்தி வந்து சைடு லெஃப்ட் ரைட் எல்லாம் கண்ணப்பனா ஏறி போயிருக்கும். சில பேருக்கு வந்து நினைப்பீங்க, ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வியூ ஆகலாம் வி ஆகலாம் இருக்கு. ஸோ இந்த விதமான கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க அது ப்ராப்பரான சஜஷன். ஸோ என்னதான் நம்ம வந்து நீங்க சொன்னாலும் ஸோ அவங்களும் சஜஷன் கொடுப்பாங்க, இப்படி பண்ணா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஸோ ப்ராப்பரா என்ன சஜஷன் தராங்க, உங்களுக்கு என்ன ஷூட் ஆகும் அது நீங்க சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ஏர்லைன் கரெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். So, hairline correction, okay. So, eyebrow reconstruction, huh? Somebody who doesn't have eyebrow at all, completely no eyebrows, or usually not alopecia totalis, but alopecia, you know, in other condition where they will not have eyebrows, very thin hair eyebrows. For them, we remove the hair from the same backside and we implant it. That is eyebrow reconstruction. And somebody who has little eyebrow but not proper shape, usually females want arch shape or length longening. So we do the reconstruction there. So பாருங்க, தலைக்கு மட்டும் தான் நம்ம நடிச்சோம். So eyebrow, so eyebrow கூட இல்லை கூட அது கூட வந்து அட்டாச்மெண்ட் பண்றாங்க. Okay. So நிறைய டாபிக்ஸ். So உங்களுக்கு விதமா இது வந்து சொல்லணும்னா ஒன் டே ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ வீடியோ நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ நான் இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, டாக்டர்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் லைவாக டாக்டர் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், உங்கள் டவுட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். ஐயோ, அப்புறம் இன்னொன்று விஷயத்த மறந்துட்டேன் மேம், சாரி மேம். எல்லாரும் கேட்குறதுனா உங்கள் டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கணும். ஸோ ஆல் பீப்பிள் தேர் ஆஸ்கிங், ஸோ டாக்டர்ஸ் ஆர் குவாலிஃபைட் ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டாக்டர், தேர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் நாட். See, here we have specialized doctors. We have general surgeons, we have plastic surgeons, we have anesthetists, everybody in our team. And I personally monitor every procedure. So only experienced team does transplant here. We do not give it to non-experienced or non-nursing staff. So, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எப்ப எந்த வீடியோ போடலாம் இதே கமெண்ட் தான். And our organization is 5 years old organization. And initially I was working as a consultant to many of the hair transplant clinics in the staff making of the clinic and also delivering right healthcare in form of transplant, not causing any kind of secondary infection or how to procure the right kind of hair regrowth or procedures. So that experience I carry. ஸோ வந்து இவங்க இங்கே மட்டும் பண்ணல, இது மட்டும் வந்து கன்சல்டண்ட்டாகவும் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து இருந்திருக்காங்க.
ஸோ வந்து ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸோடு தான் இருந்திருக்காங்க. எந்த வீடியோ போனாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஜி இவங்க வந்து ப்ராப்பர் டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ டாக்டருக்கு அவங்க மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ப்ராப்பரான டாக்டர் தான், ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக அது வந்து கன்சல்டண்ட்டே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு என்னென்ன இஷ்யூ டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து டைரெக்டாக டாக்டர் நம்பர் இருக்குது. ஸோ பெங்களூரில் டாக்டர் ஷெட்டி மெட்ஸ்பா. ஸோ பெங்களூரில் வந்து அங்கே ஓஸ்து சாரி அசோக் நகர், இட்ஸ் இன் வெரி க்ளோஸ் டு பிரிகேர் ரோட், கேசல் ஸ்ட்ரீட். ஓகே, கேசல் ஸ்ட்ரீட், கேசல் ஸ்ட்ரீட், பிரிகேர் ரோட். ஓகே, கரடா மால் பேக் சைடு. ஓகே, லேண்ட்மார்க் கரடா மால் பேக் சைடு. ஸோ இங்கே வந்து டாக்டர் ஷெட்டி மெட்ஸ்பா. ஸோ வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்க. ரொம்ப கிட்ட இருக்கவங்க பிரச்சனையே இல்லை. ஸோ தேடிட்டு இருப்பீங்க பெஸ்ட்டான இடம். ஸோ என்னென்ன முடிஞ்சு கவர் பண்ணியிருக்கோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் டவுட்ஸ் இருந்தாக்கா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, சரி இந்த டாபிக்ஸ் ரொம்ப பெருசாக போகிறோம், ஒரு ஒரு வீக்கில் ஒரு டாபிக்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, உங்களிடமிருந்து விரும்ப உங்கள் சரத்குமார் யூத் தமிழ் சேனலாகவும் சரத்தின் ஃப்ரீ சஜஷன். ஓகே. இவங்க ஏர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஸோ ஏர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் ட்ரைனிங்கும் தராங்க. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து டாக்டர்கிட்ட கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த கிளிப்ஸை பாருங்கள். அண்ட் சர்டிஃபிகேஷன் ஃபார் த கோர்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃப்ரம் கவுன்சில் ஆஃப் எஸ்தெட்டிக் சயின்ஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி இந்தியா. So it is a regulated government recognized body. So the certificate is valid globally. We have students internationally in our council taking up courses. So this would be an added plus for students to have the certification and then start their skilled jobs. Thank you. Yeah. As I've been appointed as the General Secretary for Council of Aesthetic Medicine and Science, India, we are also conducting courses, that is as technician courses, job-oriented skilled courses, hair transplant technician course or laser technician courses and even dermal pigmentations, what we say is eyebrow permanent coloring, lip color changes. These courses we are conducting in a duration of 10 days to 3 months. Because of the pandemic, we are taking up Zoom classes and practical sessions we are giving in the clinics, end of it. So it is anywhere between 3 weeks, 10 days or 3 months, depending on the course you choose. And you have assured job security in these kind of courses. It is not only for doctors, maybe Ayurvedic physicians, homeopathy, MBBS or dental doctors. We are also training 10 plus 12 students for skilled technician courses. Thank you. நான் உங்கள் சரத் குமார் யூத் தமிழ் சேனல் வழங்கும் சரத் ஏர் ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரீ சஜஷன். வணக்கம்.